ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கேஆஸ் ஆன் தி ஃபார்ம். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துல த்ரில்லருக்கு பஞ்சமே இல்ல. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யாருமே இல்லாம தனிச்சு நிக்கிற ஒரு பொண்ணு அவளோட சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ராபரி கும்பல் கிட்ட மாட்டிக்கிறா. அவங்க ஒரு சீரியல் கில்லரும் கூட. அவ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையாங்கறதுதான் இந்த கதையோட ஒன்லைனர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய பண்ணையில ஆப்பிள் தோப்புக்குள்ள ஒருத்தர் ஆப்பிள் பழங்கள் எல்லாம் பறிச்சு ஒரு வண்டியில ஏத்திட்டு இருக்க, அந்த சமயத்துல அவரோட நாய் பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. ரூஃபஸ் எங்க இருக்க, எதுக்காக குலைக்கிற அப்படின்னு அதை தேடிட்டு போனவரு டாக் போட்டிருந்த கழுத்துல இருக்க காலர் மட்டும்தான் எடுக்கிறாரு. ரூஃபஸ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்க செடி முழுக்க ரத்தம். இமீடியட்டா அவர் கழுத்தையும் யாரோ நெரிக்கிறாங்க. அவரோட உயிர் அப்பவே போயிடுச்சு. அவரை தர தரன்னு யாரோ எழுத்துட்டு போறாங்க. யாரு என்னன்றத காட்டல இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு கல்லறை தோட்டத்துக்கு நடுவுல பெட்டி ஃப்ரீமேன் அப்படிங்கிற ஒரு கல்லறைக்கு முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெசிகா. இவங்க அம்மா ரீசெண்டா இறந்திருப்பாங்க. இவங்க அம்மாவுக்கு அப்புறம் இவளுக்கு யாருமே இருக்காங்க. அதனாலதான் உனக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நீயே சிட்டிக்குள்ள தனியா இருந்துகிட்டு பேசாம உங்க ஆன்டி அங்கிள் கூட போய் தங்கிடு, அவங்களுக்கும் துணையா இருக்கும் உனக்கும் துணையா இருக்கும் அப்படின்னு கேட்டி சொல்ல, நீங்க கடைசியா அவங்க கிட்ட பேசி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு இப்ப கேக்குறா. இந்த பில் எல்லாம் செட்டில் பண்ணாங்க இல்லையா, அப்ப நான் கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் பல முறை கால் பண்ண அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. ஏன்னா அது கிராமப்புறம் இல்லையா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி இருக்காது. அவங்க வச்சிருக்கதும் லேண்ட்லைன். அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பி விட்டுருக்கேன், நீ அங்க வந்தாலும் வருவன் சொல்லி. எனக்கு நம்பிக்கை இருக்குமா நீ அங்க போவேன்னு அப்படின்னு ஜெசிகாவை பாக்க, ப்ராமிஸ் போறேன். தோட்டங்களும் சுத்தி இருக்குது, பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு. அந்த இடத்துக்கு போனோம்னா ஜெசிகா எந்த அளவுக்கு அழகா வீட்டை மெயின்டைன் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நிக்க, அந்த சமயத்துல இவளோட ஆன்டி சூசன் அங்க வராங்க. வா ஜெசிகா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வருவேன்னு மெசேஜ் கூட வந்திருந்துச்சு தெரியுமா. உன்னோட அம்மா சாவுக்கு என்னால வர முடியல, என்ன மன்னிச்சுடு. இந்த சமயத்துலதான் எனக்கு இங்க அறுவடைகள்லாம் இருந்துச்சு. ஒரு பக்கம் தண்ணி ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் கரண்ட் ப்ராப்ளம். விவசாயம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது, எங்களுக்கும் வயசாயிடுச்சா, அதனால எங்களால வர முடியல, மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஆன்டி சொல்ல, அதனால என்ன இருக்கு விடுங்க, ஆனதா ஆயிப்போச்சு அப்படின்னு. பாத்தியா உன்ன வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், வா உள்ள போலாம் அப்படின்னு ஆன்டி சொல்ல, அந்த சமயத்துல இவளோட அங்கிள் லாரன்ஸும் வராரு. ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு உள்ளயும் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே வீட்டுல இருக்க பழம் காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு, இது அப்ப விளைஞ்சது, இது இங்க விளைஞ்சது, இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷானது அப்படின்னு பயங்கரமான கவனிப்பு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது வரைக்கும் யாரும் இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா. இப்ப இவங்க அம்மா கூட பிறந்த இவங்க ஆன்டி சூசன் இருக்கா அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. ஆமா உன் கூட வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, இவனோட பேர் சாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் மூஞ்சே மாறுது. ஏன்னா அது கிராமப்புறம் இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பாய்ஸ் கூட சுத்துறதெல்லாம் அந்த அளவுக்கு பெரியவங்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க இல்லையா. அதையும் இவங்க பெருசா எடுத்துக்கல, உங்களோட ரூம் மேல இருக்கு, இங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மேல அனுப்ப, மேல இவளுக்காக ஒரு ரூமே கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல லாரன்ஸ் இவளோட அங்கிள், நீ பையன் இல்லையாப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கூட தங்க கூடாது, நீ கீழே வந்து ஹால்லயோ இல்ல வெளியில வராண்டாலயோ படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவனுக்கு மூஞ்சே மாறி போச்சு. என்ன உங்க அங்கிள் இந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிறாரு அப்படின்னு சாம் ஜெசிகா கிட்ட சொல்ல, இது சிட்டி கிடையாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னுறா. அன்னைக்கு டின்னர்ல விதவிதமான சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒரே நான் வெஜிடேரியன் தான் அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோயினோ வெஜிடேரியன். டக்குன்னு அவங்க நான்வெஜ் ஃபுட் எடுத்து அவளுக்கு வைக்க, எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே வெஜிடேரியன்னால நானும் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்றேன். ஐயோ எதுக்குமா இந்த அளவுக்கு சங்கோச்சப்படுற, உனக்கு வெஜிடேரியன் ஃபுட் வேணா எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லணும். இல்ல இல்ல இங்க இருக்கிற பிரெஞ்ச் ஃப்ரைஸே போதும், நான் பிரெட் எல்லாம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்ல இல்ல உனக்காக சமைக்காம வேற யாருக்காக சமைக்க போற அப்படின்னு சூசன் சொல்ல, ஐயோ வேணா வேணா இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உங்க அம்மா வெஜிடேரியன் எனக்கும் தெரியும், பட் நீ எங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு பழகி இருப்பியோ அப்படின்னு தான் உனக்கு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோமா அப்படின்னு இவங்க ரொம்ப கைண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் சூசன், இங்க பாருமா நீ சிட்டில வளர்ந்த பொண்ணு, நாங்களும் கிராமத்துல இருக்கவங்க, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், நீ சின்ன குழந்தையில தானே இங்க இருந்த, அது மட்டும் இல்ல உனக்கும் கிராமத்து பழக்க வழக்கங்கள் கத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஏதாவது உங்க மாமா லாரன்ஸ் வார்த்தை கீர்த்து விட்டுட்டாருன்னா தப்பா நினைச்சுக்காத. சரிமா ஜெசிகா, குட் நைட், நீ
போய் தூங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கு தூக்கம் வராம புது இடம் இல்லையா, தூக்கம் வராம முழிச்சுட்டே இருப்பா. ஒரு நடு நிசி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் மேல ஏறி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத இவளோட அங்கிள் கதவு கேப் இல்லையா ஒட்டு கேட்டு இருக்காருங்க. மறுநாள் காலையில இங்க எழுந்தோன்னு ஒரு ரம்யமான அழகு, கிராமப்புறம் இல்லையா, அதுவும் வெறும் ஆப்பிள் தோட்டம். அந்த அழக ரசிச்ச மாதிரி ஹீரோயின் ஒரு சின்ன வாக் போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல கோழிகள்லாம் இருக்கு, அதுக்கு தீவனமும் போட்டுட்டு இருக்கா. அது முடிச்சுட்டு ஆண்டி அங்கிளை பாக்கலான்ட்டு வீட்டுக்குள்ள வந்தா அவங்க ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு அழகான இயற்கை அப்படின்னு சொல்ல, சரி நானும் ஜெசிகாவும் போய் கார்டன்ல பேசிட்டு இருக்கோம், நீங்க பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி அவளை கூட்டிட்டு கார்டனுக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம லாரன்ஸ் குக் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல சாம் வரான். உடனே லாரன் அங்க ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கும், அது டக்குன்னு சாமுக்கு தெரியாம கிழிச்சிடுறாரு. இந்த பக்கம் வருமா ஜெசிகா, என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பிரைவேட்டா தான் ஷேர் பண்ணிக்க முடியும், உங்களை எல்லாம் பாக்காம நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா, சின்ன வயசுல நீங்க வந்தது, அதுக்கப்புறம் எனக்குன்னு யாரு இருந்தா, எனக்குன்னு நீ கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எங்களுக்கு குழந்தை குட்டிகளே இல்ல, நீ தாமா இனிமே எங்களோட வாரிசு அப்படி இப்படின்னு பேச ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வர எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டை சுத்தி பாக்கலான்ட்டு அந்த தோப்புக்குள்ள போயிட்டு இருக்கும் போது என்ன ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சாம் கேக்குறான். ஒண்ணும் இல்லப்பா, இங்க எருவு எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது உரத்துக்காக பயன்படும், அதனாலதான் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றா. இதையும் லாரன்ஸ் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில உட்காந்து ஒரு ஊஞ்சல்ல அந்த இயற்கை ரசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு மனசு ஃபுல்லா ஒரே சந்தோஷம். அந்த சமயத்துல சாம் வந்து ஒரு குட் நியூஸும் இருக்கு, பேட் நியூஸும் இருக்கு. பேட் நியூஸ் என்னன்னா இங்க ஒரு சிக்னலும் இல்ல, எந்த ஒரு கேஜெட்ஸும் யூஸ் பண்ண முடியல, அதனால என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஓமையில தான் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா நீ பக்கத்திலே இருக்க அவ்வளவுதான் அப்படிங்கிறான். ஆமா, நம்மள கேள்வி கேட்க எந்த பாஸும் இல்ல, பிரஷரும் இல்ல அப்படின்னு ஜெசிகா சொல்ல, டக்குன்னு சாமோட பாக்கெட்ல மொபைல் வைப்ரேட் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு பார் கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் சிக்னல் கிடைச்சா நிறைய கால்ஸ் பண்ண வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, உள்ள போய் ட்ரை பண்ணு அப்படின்னு ஜெசிகா சொல்றா. அந்த சமயத்துல ஒரு பழைய காரு பயங்கரமான ராக் மியூசிக்கோட வந்து நிக்குது. அதுல இருந்து ஒருத்தன் இறங்கியும் வராங்க. கடையில இருந்து பாக்ஸோட எதையும் எடுத்துட்டு வந்து கார் மேல வச்சுட்டு பயங்கரத்தை நவட்ட உட்கார்றான். அந்த சமயத்துல அவன் போட்டிருக்க சன்கிளாஸ்ல டேக் அப்படியே தொங்கிட்டு இருக்கும், அதோட போட்டுட்டு இருக்கான். டக்குன்னு ஜெசிகா எழுந்து வந்து உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு கேட்க, நீ யாருமா அப்படிங்கிறான். என்னோட பேர் ஜெசிகான் ஹீரோயின் சொல்ல, ஓ புதுசா இந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கியா அப்படின்னு இவன் கேட்க, இல்ல இல்லங்க நான் வேலைக்கெல்லாம் சேரல அப்படின்னு ஜெசிகா சொல்றா. ஆமா, இவங்க கிட்ட யார் வேலை செய்வா அப்படின்னு அவனும் அழுத்துக்கிறான். என்னோட ஆண்டி அங்கிளும் இனிமே ஃபார்ம்ல வேலை செய்ய போறது இல்ல, அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆச்சு அப்படின்னு சொல்றா. என்னது, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களா, ஆமா நீ யாரு, ஆண்டி அங்கிள்னு சொல்ற, ஓ உன்னோட ஃபேமிலியை பார்க்க நீங்க வந்திருக்க, இவங்க ரெண்டு பேர்ல யார் உன்னோட பிளட் ரிலேஷன்ஷிப் ஜூலியா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க என்னோட ஆண்டி சூசன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே லாரன்ஸ் வெளியில வரான். ஹே படி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரி தனியா அவன கார் பக்கத்துல தள்ளிட்டு போறாரு. அந்த சமயத்துல உள்ள இருந்த சம் ஜன்னல் வழியா வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கா. நம்ம சூசன் இருக்காளே, அவ போய் நம்ம ஹீரோயின உன்னதான் தேடிட்டு இருந்த, வா உள்ள உனக்கு சர்ப்ரைஸான விஷயம் ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போயிடுறா. இதையும் நம்ம சாம் பாத்துட்டு இருக்கான். நடக்கறதெல்லாம் வினோதமா இல்ல, வெளியில இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்திக்கிட்டே போகுது. உன்ன இங்க ஆல்ரெடி வரவேணான்னு சொன்னேன், அவ இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இங்க தங்குவா, அதுக்கப்புறம் அவ ஊரை பார்க்க போயிருவா, அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளோடதுதான், அது வரைக்கும் தயவு செஞ்சுக்கு வராத, இப்ப கிளம்பு அப்படின்னு லாரன்ஸ் சொல்ல, அதையும் அவன் கேட்காம, என்ன அழகான ஒரு நீஸ், நானும் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போறேனே, எதுக்காக என்ன உள்ள விட மாட்டேங்கிற, இதுக்கு மேல நீ மறுத்து பேசினீனா என்னோட இடுப்புல இருக்கிறதுதான் பேசும் அப்படின்னு ஒரு துப்பாக்கிய காட்டுறான். சரிடா கழுத, காரை கொண்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி நிறுத்திட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னையா கழுதங்கிற அப்படின்ட்டு அவனும் காரை எடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம சாம் வீட்டுக்குள்ள சிக்னல் வருமா வருமானு மொபைல வச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப அவன் மொபைலுக்கு சிக்னல் கிடைக்குதோ இல்லையோ அவன் கால் தவறி கீழே விழுந்துறான். அந்த சமயத்துல பழைய காலத்து வாய்ஸ் மெயில் மெஷினை பாக்குறாங்க. அது என்ன இருக்கும் ஏது இருக்கும்ட்டு அமைக்கி பார்த்து, நம்ம கேத்தி ஆன்டி சூசனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறத சொன்னாங்க இல்லையா, அந்த மெசேஜ் இப்ப பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஜெசிகா அந்த இடத்துக்கு வரா. என்னடா பண்ணிட்டு இருக்க, அடுத்தவங்களோட வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் இப்படி கேட்கலாமா, இப்படி வேவ் பாக்குறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செய் அப்படின்னு இவனை கடிஞ்சுக்கிறா. ஏ அதெல்லாம் இல்லப்பா, இது பாரு பழைய வாய்ஸ் மெசேஜ் மெஷின், இது எங்கேயுமே பார்க்க முடியாது, உங்க வீட்டுல இது இன்னும் புதுசு மாதிரியே இருக்கு, சூப்பர்ல, ஏய் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா லேண்ட்லைன் இருக்கும்பா, லேண்ட்லைன் போன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடி பாரு அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல சூசன் ஆப்பிள் பை கொண்டுட்டு வரா. சரி ஃப்ரீயா விட, இப்ப கொஞ்சம் ஆப்பிள் பை சாப்பிடலாம் வானா அவனுக்கு கூட. இவங்க மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லாரன்ஸும் வரா. நானே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன், அதுக்கு முன்னாடி ஆப்பிள் பை சூப்பர்ல அப்படின்ட்டு அவனும் சாப்பிட உட்காடுறான். என்னங்க அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க கிட்ட தெளிவா கிளியரா சொல்லி அனுப்பிட்டு
பண்ணிட்டேன், இனிமே நமக்கு அவன் பிரச்சனை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, இதை நம்ம சாம் குறுக்குறன்னு பாக்குறான். அந்த சமயத்துல அவனோட மொபைல் திரும்ப வைப்ரேட் ஆக, அதை எடுக்கிறதுக்கு முன்னே சார்ஜரும் இல்ல சிக்னலும் இல்ல. சரி, இந்த போனுக்கு சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் கார்ல ட்ரை பண்றேன், சார்ஜ் ஏத்துறதுக்காக கார் கிட்ட போறாங்க. அதே சமயத்துல வெளியில ஒரு லோக்கல் ஷெரீப் பேட்ரோலோட சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு காலும் வருது, என்னன்னா ஒரு திருட்டு போயிருச்சு, ஒருத்தன் அத்தி மீறி இங்க இருக்க பொருளையும் காசையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்றான். அதுவும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து. தோ வரண்ட்டு அவரும் கிளம்புறாரு. இந்த பக்கம் சாம் கார்ல ஏதாவது சார்ஜ் ஏத்த முடியுமான்னு பாக்குறான். எல்லா கேபிள்ஸும் கட்டாயி போய் கிடக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியாததுனால காரை விட்டு இறங்கினவன் அப்படியே வீட்டை சுத்திக்கிட்டு போறான். அப்போ கீழே ரத்தமா கொட்டி கிடக்கு, யாரையோ தர தர இழுத்துட்டு போன மாதிரி வேற இருக்கு. சரின்னு அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனவன், அங்க இப்ப ஒருத்தன் கார் ஓட்டிட்டு வந்தா இல்லைங்களா, அவனோட கார் நிக்குது. அந்த காருக்கும் ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவன் காருக்குள்ள போனமா இருக்காங்க. அவனோட டெட் பாடி கீழே விழ சாமுக்கு தூக்கி வாரி போடுது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம அத்தையம்மா ஜெசிகாவை கூட்டுக்கிட்டு மேல போறாங்க. அந்த இடத்துல பழைய பொருட்கள்லாம் இருக்கு, அதுல இருந்து ஒரு செயின் எடுத்து கொடுத்து, இங்க இதுவும் உன்னோட அம்மாவோடது, என் கிட்ட கொடுத்துட்டு போனா. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் தெரியுமா, இதை நான் இப்ப உன்கிட்ட கொடுக்கறேன், ஏன்னா இது ஜெனரேஷன் ஜெனரேஷனா நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பழைய செயினை கொடுக்கறா. அந்த செயினை பார்த்தவளுக்கு நம்ம அம்மா போட்டிருந்த செயின் அப்படின்ட்டு ஃபீலும் ஆயிடுறா. ஏமா கையிலேயே வச்சிருக்க, கழுத்துல போட்டுக்கோ அப்படின்னு ஆண்டி சொல்ல, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. சாம் போய் பேக் சீட் காஞ்சிட்டு இருக்க துணிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல லாரன்ஸ் அந்த இடத்துக்கு பெரிய மண்வெட்டி எடுத்துட்டு வரான். செத்து போனவன் கார் கதவை எப்படி திறந்தான், அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறான். என்னன்னா எல்லா பொருளும் இருக்கிற இடத்துல தானப்பா இருக்கு, ஈவன் கல்லாப்பட்டியில காசு கூட தான் இருக்கு. அவன் எடுத்துட்டு போனதுக்கான ரேட்டு $273 இல்லையா, அது ஒரு பெரிய காசு இல்லப்பா. சரி, உனக்காக நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிடறேன், நீ ஒண்ணு பண்ண, இந்த விஷயத்த உன்னோட வைஃப் கிட்ட போய் சொல்லு, அவ பயங்கரமா இதை என்ஜாய் பண்ணுவா தெரியுமா, ஏன்னா நீ கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்க இந்த கடைய ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டான் அப்படின்னு கேட்டோன்ன எல்லா பொண்ணுங்களுக்கும் சிரிப்பு தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னா கடைக்காரனும் கன்வின்ஸ் ஆயிடறான். இதெல்லாம் விட்டு தள்ளு, ஆல்ரெடி தலைக்கு மேல நிறைய கேஸ் இருக்கு அப்படின்னு ஷெரீப் பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம சாம் வீட்டுக்குள்ள இருக்க டெலிபோனை எப்படியோ கண்டுபிடிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணி, இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, ஆனா இதோட அட்ரஸ் எனக்கு சரியா தெரியல, இது ஒரு ஆப்பிள் பழ தோட்டம் இருக்கிற இடம், இது ஒரு ஃபார்ம் அப்படின்னு ஒரு லேடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் பேசிட்டு இருக்க கால் கட் ஆகுது, ஏன்னா வெளியில இருந்து லாரன்ஸ் கேபிள் ஒயரா கட் பண்ணிட்டான். அந்த நேரத்துல மாடியில ஆன்டி ஜெசிகாவும் பேசிட்டு இருக்காங்க. சாம் கடகடன் ஓடி வந்து, நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும், வா ஜெசிகா போகலாம் அப்படின்னு அவளை அவசரப்படுத்துறான். ஏன் எதுக்காக அப்படின்னு அவ கேக்க, ஏன் மாமா லாரன்ஸ் ஒருத்தனை கொண்டுட்டான், கொண்டுட்டு காருக்குள்ள வச்சு அவனை புதைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நம்ம இமீடியட்டா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு ஆன்டிக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா பேசுற, ஏன் புருஷன் எதுக்கு ஒருத்தனை கொலை பண்ண போறான், அதுவும் இப்ப வந்தவன கொலை பண்ணிருக்கான்னு சொல்லிருக்க, வா கீழே போய் பாக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கீழே வரா. அதே சமயத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல காட்டுறாங்க, இன்னும் அந்த ஷெரீப் அங்கதான் இருக்காரு. அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கால் வருது. என்ன ஏதுன்னு பார்த்தா, சாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணா இல்லைங்களா, அந்த விஷயத்த நம்ம ஷெரீப் கிட்ட சொல்ல, அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்க, இல்ல அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, பட் ஆப்பிள் தோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க இருக்க ஆப்பிள் தோட்டம் ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் அந்த ஃபார்ம்ல இருக்கிறது, இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஷெரீஃபும் கிளம்புறாரு. அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க, ஆன்டி சூசன் திரும்ப திரும்ப வாதாட்டிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி என் புருஷனுக்கு பைத்தியம் முடிச்சுச்சோ, எதுக்காக ஒரு கொலைய பண்ணனும், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பண்ணாத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல பெட் மேல ஒரு பெட்டி இருக்குங்க, அதை நம்ம ஜெசிகா ஓபன் பண்ணி பாக்குறா. அது ஃபுல்லா துணிமணிகளா இருக்கு, அதுல கேஷும் இருக்கு. இது ஆன்டி சூசனோட பெட்டி இல்லையே, ஏன்னா அந்த பெட்டியை பார்த்தோன்னே தெரியுது யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கன்ட்டு. அதே டவுட்ல அவ அப்படியே குனிஞ்சிட்டு இருக்க, பின்னல இருந்து ஆன்டி சூசன் எதையோ எடுத்து நம்ம ஜெசிகா மண்டையிலேயே போட்டுறா. அதே இடத்துல ஜெசிகாவும் மயக்கம் போட்டு விழ, அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா தப்பிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை விட்டுட்டு இவ வந்திருக்கா இவளுக்காக இருக்கணும் அப்படின்னு நீ தான் கன்வின்ஸ் பண்ண, பாரு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாமியும் ஜெசிகாவும் அப்பாவிகளா உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருந்து என்ன எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஓ இவகிட்ட செக் இருக்கு, அந்த செக்கை மட்டும் கொடுத்துட்டாள்னா நம்ம ரெண்டு பேரும் இப்பயே போயிடலாம், அதை எப்படியாவது கேட்டு வாங்கன்னு சொன்னோன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க நகத்தை புடுங்கறது, செக் எங்க இருக்குன்னு கேக்குறது, இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பெட்ரோலும் வந்துருது. சூசன் டக்குன்னு, இங்க பாரு வெளியில பெட்ரோல் வந்துருச்சு, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நீங்க மட்டும் அமைதியா இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல சாகடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வார்ன் பண்றா. வெளியில லாரன்ஸ் இறங்கி போறான், ஷெரீஃப் பாத்து பேசுறான். அந்த சமயத்துல கொலை சம்பந்தமான விஷயத்த கேட்க, கொலையா இங்கயா, யாரு கொலை பண்ண போறா, நாங்களே ஏதோ விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துருக்கோம்,
இருக்கோம். இந்த இடத்துல கொலை எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, வேற யாராவது பிராங்க் பண்ணிருப்பாங்க, நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு லாரன்ஸ் ஷெரீப் கிட்ட சொல்ல, சரி நான் இந்த ஃபார்ம் சுத்தி பாக்கலாமா அப்படின்னு ஷெரீப் கேட்க, அதுக்குள்ள இந்த பக்கம் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கையில கட்டிருக்க டேப்ப கத்திய வச்சு கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சூசன், உங்க ரெண்டு பேரையும் அமைதியா இருக்க சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்து இவங்க கழுத்துல வைக்க, அதுக்குள்ள இவங்க டேப்பையும் கம்ப்ளீட்டா கட் பண்ணதுனால சாம் ஆன்டியோட முடிய புடிச்சு கொத்தா இழுக்க ஜெசிகா எழுந்து அவளை புடிச்சுக்கிறா. அந்த சமயத்துல நம்ம ஆன்டி வீலன் கத்த போலீஸ்க்கு டவுட் வந்து ரெண்டடி எடுத்து வைப்பாரு. அதுக்குள்ள நம்ம வில்லன் இடுப்புல இருந்த பெல்ட் எடுத்து ஷெரீஃபோட கழுத்தை புடிச்சு நெரிக்க, ஷெரீஃபும் அதே இடத்துல காலி. உள்ள காட்டுறாங்க, ஒரே போராட்டமா இருக்கு. ஜெசிகா இங்கிருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு சாம் சொல்ல, ஜெசிகா படபடன் வெளியில ஓடி வரா. வெளியில ஷெரீஃப லாரன்ஸ் கொண்டுட்டு இருக்கத அப்படியே பாத்துட்டு உறைஞ்சு போய் நிக்கிறா. ஜெசிகா லாரன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தோட்டத்துக்குள்ள ஓட, அவனும் ஒரு பெரிய முள்ளுக்கரண்டி எடுத்துட்டு அவளை துரத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜெசிகா தவறி விழ அவளை கொல்றதுக்காக அந்த முள்ளுக்கரண்டி எடுத்துட்டு கிட்டக்க வருவான். பின்னாடியே நம்ம ஷெரீஃபும் வந்து நிக்கிறாரு. அதை பார்த்த லாரன்ஸ், ஷெரீப் நீங்க இன்னும் சாகலையா, பயங்கரமா டஃப் குடுக்குறீங்களே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவர் கைய தூக்கி முட்டி போடுன்னு முட்டியும் போடுறான். அந்த சமயத்துல ஜெசிகாவை பார்த்த ஷெரீப் வீட்டுக்கு ஓடுமான்னு சொல்ல, அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு லாரன்ஸ் அவர் வயிற்றுல குத்திடறான். அத பார்த்த ஜெசிகா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஆப்பிள் வண்டி கடையில போய் ஒளிஞ்சுக்கிறா. லாரன்ஸ் கிட்டக்க நெருங்கி போறான். அதே சமயத்துல நம்ம சாமோட குரல் பயங்கரமா கேக்குது. என்னாச்சு ஏதாச்சும் வீட்டை நோக்கி லாரன்ஸ் கிளம்ப, இந்த பக்கம் காட்டுறாங்க. சூசன் லாரன்ஸ் கையில இருக்கிற ஒரு ஒரு நகத்தையும் புடுங்கிட்டு உட்காந்துருக்கா. அதே சமயத்துல லாரன்ஸ் வர, இங்க பாருப்பா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் பேசாம உங்ககிட்ட இருக்க செக்கை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டுட்டு இந்த தோப்பையும் விட்டுட்டு அங்க பாட்டுல எங்க வேலையை பாக்க போறோம். நீ அப்படி பணத்தை கொடுக்கலனா உங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு நாங்க காணா போயிருவோம். நீ ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப இவனை புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஜெசிகாவை காட்டுறாங்க. அப்பதான் அந்த எருவெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள இருந்து ஒரு கை தெரியுதுங்க. அத பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போடுது. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடுங்க. இந்த தோப்புக்குள்ள நுழைஞ்சு இவங்களோட உண்மையான ஆன்டி அங்கிள கொலை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டுட்டு இதே இடத்துல இருந்திருக்காங்க. ஆள்மாறாட்டம் பண்ண இவங்களை சும்மா விட கூடாதுன்ட்டு ஷெரீஃபோட பாக்கெட்ல இருந்து பெட்ரோலோட கீ எடுத்துக்கிட்டு கடகடன் ஓடி வரா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எந்த அளவுக்கு சாம டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண பணம் இங்கதான் இருக்கு, ஜெசிகாவோட பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதை பார்த்து இந்த ரெண்டு கொள்ள கூட்டத்துக்கும் சம ஜோஷ், அதுக்குள்ள இருட்டியும் போயிடுது. ஜெசிகா ஓடி வந்து பெட்ரோல இருக்க போன் எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றா. அதுக்குள்ள இந்த ரெண்டு கொள்ள கூட்டமும் ஆளுக்கு ஒரு பக்கமா போகுது. ஆன்டி மேல இருக்க செக் எடுக்க போயிட்டா. இந்த லாரன்ஸோ ஜெசிகா கிட்ட தகாத முறையில பேசிட்டு இருக்கான். அவள டார்ச்சரும் பண்றான். அவ காருக்குள்ள மாட்டிக்கிட்டு அவன் கிட்ட கதறிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சூசன் செக்க எடுத்துட்டு வந்தோடனே சாம் கிட்ட ஒரு டீல் பேசுறான். இங்க பாரு, இங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாது, நீ மயக்கத்துல இருந்த, இதெல்லாம் பண்ணது லாரன்ஸ் தான், ஏன்னா மோர் டெட் பாடிஸ் மோர் ப்ராப்ளம், உன்னை நான் கொல்ல போறது இல்ல. நம்ம ரெண்டு பேரும் செக்க எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாமா, என்ன சொல்ற அப்படின்னு இவனை பார்த்து கேட்க, எங்க அவ ஜெசிகா எங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சாம் கேக்குறான். அவளை மறந்துரு, நான் உனக்கு சரியான டிசிஷன் கொடுத்திருக்கேன், அதை யோசி அப்படின்னு சொல்ல சாமுக்கு கடுப்பாயி கை கிட்ட இருந்த கத்தி எடுத்து சூசனை பார்த்து நீட்ட, ராங் டிசிஷன், இப்ப நான் உன போட்டு தள்ளிட்டு இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன், மரியாதையா வழிய விடு, அவளை காப்பாத்துற வழிய பாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, லாரன்ஸ் காருக்குள்ள இருக்க ஜெசிகா கிட்ட எந்த அளவுக்கு அத்துமீறி தப்பா பேச முடியுமோ அப்படி பேசி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து காருக்குள்ள இருக்க வயர்லெஸ்க்கு கால் வர, அதை எடுத்து இவ பேசணும்னு ட்ரை பண்றதுக்குள்ள வெளியில நின்று இருந்த லாரன்ஸ் அந்த வயரையும் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கார் கண்ணாடியை உடச்சு இவளோட ஓவர் கோட்டை புடிச்சிடறான். அந்த ஓவர் கோட்டையும் கழட்டி போட்டுட்டு கடகடன் காரை விட்டு இறங்கி வீட்டை சுத்தி ஓடிட்டு இருக்கா. அதே பக்கம் உள்ள காட்டுறாங்க, ஆன்டி கண்ணை வச்சிட்டு இருக்கா, சாம் கத்திய வச்சுட்டு அவளை நெருங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சூசன் கண்ணா பின்னான்னு சாம் தப்பிச்சு போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, ஜெசிகா வீட்டை சுத்தி வந்துட்டு இருந்தா இல்லையா, அடி மேல அடி வச்சு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள திரும்ப காட்டுறாங்க, சூசன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு சாம பார்த்து கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு அவளும் அந்த ரூம் விட்டு வெளியில போயிடறா. இந்த பக்கம் ஜெசிகா பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இறங்கி பாக்குறா. அங்க இவளோட உண்மையான ஆன்டி அங்கிளோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு கதறிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லாரன்ஸ் வந்துடுறாங்க. என்னோட ஆன்டி அங்கிள என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அவங்களெல்லாம் கொண்டுட்டேன், அவங்களோட டெட் பாடிய நீ ஆல்ரெடி பாத்துருப்ப இல்லையா, இப்ப மரியாதையா நான் சொல்றத கேட்டா நீ உயிர் தப்பிப்ப, இல்ல நான் இங்கேயே உன்ன கொண்டு போட்டுடுவேன் அப்படின்னு லாரன்ஸ் வியர்டா பேச, அதை பார்த்த ஜெசிகாக்கு எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு சொந்தம் தான், அதுவும் இன்னசென்ட் பீப்புள்ஸ், அவங்க அவங்கள போய் கொண்டு இருக்கியே நீ பண்ணில கூட சேர்த்திலடா அப்படின்னு சொல்ல, லாரன்ஸ் டக்குன்னு அவ கழுத்த புடிச்சு நெரிச்சு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனோட பெல்ட் கீழே விழ, அதை பார்த்த ஜெசிகா அவனை தாக்கிட்டு அந்த பெல்ட் எடுத்து அவன் கழுத்தையே நெரிக்கிறான். பைனலா அவனோட கழுத்து எலும்பு முறிஞ்சு அப்படியே கீழே விழுகிறான். அந்த இடத்துல பார்த்துட்டு
ஜெசிகா நின்றுட்டு இருக்கும் போது சாம் விறுவிறுன்னு ஓடி வரா. எனக்கு நீ யாருமே இல்ல சாம், என்ன இதுக்கு மேல நீ விட்டுட்டு போயிட மாட்டல அப்படின்னு சாம பாத்து கேக்க, என்னைக்கும் நான் உனக்கு விட மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கு. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க நம்ம திருட்டு கொட்டு சூசன் பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள விடிஞ்சும் போச்சுங்க, பேட்ரோலும் வந்துருச்சு, வழியிலே அவளையும் புடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, உங்க உண்மையான அங்கிள் ஆண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சாம் கேக்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள பேட்ரோலும் வந்துருது. இதோட இந்த படமும் முடியுதுங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க, நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க கண்டிப்பா ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள கண்ணு கருத்துமா நம்ம பாத்துக்கணும். அவங்க நமக்காக நிறைய விட்டுட்டு போவாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் நம்மளோட அன்பு மட்டும்தான். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.